ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கம். இன்று நாள் 9/5/2022. குவைத்தோட இன்றைய முக்கியமான செயலை பற்றி பார்க்க முடியும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ளே போகலாம். நண்பர்களே, குவைத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து, காலையில் ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க, திரும்ப வந்து ஒரு 2-3 மணி நேரம் கழித்து உடனே வந்து அந்த அனௌன்ஸ் பண்ணி கேன்சல் பண்ணிட்டாங்க. குவைத்தோட நிலைமை இப்போ இப்படி தான் இருந்துகிட்ருக்குது. அது என்னதுன்னா, அதாவது இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க, அதாவது கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க வந்து எப்படின்னா சம்பளம் வந்து பேங்க்கு தான் வரும். ஸோ அந்த மாதிரி பேங்க்குக்கு வரும்போது கம்பெனி வந்து எம்ப்ளாயோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சம்பளத்தை அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி அனுப்பும்போது இந்த இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து 1 KD வந்து பேங்க் வந்து ஒரு ஆளுக்கு வந்து சார்ஜ் பண்ணப்படணும் அப்படி தெரிவித்தாங்க, ஒரு ட்ரான்ஸாக்ஷனுக்கு. சரிங்களா, இது இல்லாமல் வந்து நம்ம இந்தியாவெலாம் பணம் அனுப்புவோம், இந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு, அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு, பர்சனல் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அனுப்பும்போது அதுக்கு வந்து 60 dinar சார்ஜ் பண்ண போகிறோன்னு அறிவிச்சிருந்தாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் அப்படிங்கிற மாதிரி சிபிக்குன்னு ஒன்று இருக்குது குவைத்தில், அவங்க எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுங்க, எதுக்குமே வந்து சார்ஜ் கிடையாது, இப்போ வரையும் நாங்கள் வந்து இதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா பேங்க்குக்குமே வந்து அவங்க வந்து லெட்டர் அனுப்பிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த 1 KD சார்ஜ், 1.5 KD சார்ஜுங்கிறது இப்போ கிடையாது. ஸோ அதனால் வந்து குவைத்தோட நிலைமை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. வாங்க இப்போ நம்ம அடுத்த ஒரு முக்கியமான செய்திக்குள்ளே போனோம். ஸ்ரீலங்காவில் வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து கடந்த 2-3 மாதங்களாகவே வந்து நடந்துட்டு இருக்குது. அந்த டாலர் பிரச்சனை, இது இல்லாமல் வந்து ஸ்ரீலங்காவோட மணி வேல்யூ வந்து ரொம்பவே குறைஞ்சி போச்சு. இதன் காரணத்தினால வந்து அதிக போராட்டங்கள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கிடையில் மக்களோட கோரிக்கையான பிரதமர் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையை நிறைவேற்றி இன்னைக்கு வந்து அது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிரதமரும் வந்து பதவி விலகிட்டாரு. ஸோ இதன் காரணத்தினால மக்கள் வந்து நிறைய பேர் வந்து கொண்டாட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம், ஸ்ரீலங்காவில் வந்து அடுத்த எலெக்ஷன் வச்சு ஒரு அடுத்த வரக்கூடிய பிரதமராவது மக்களுக்கு நல்லது செய்கிறாரா என்ன அப்படின்னு. வாங்க இப்போ நம்ம அடுத்து குவைத்தோட முக்கியமான செய்திகளை போகலாம். நண்பர்களே, குவைத்தை பொறுத்த வரையுமே வந்து ஏஷியன் ஒர்க்கர்ஸ் சொல்லலாம், இந்தியாக்காரங்க வந்து எல்லா செக்டார்லையுமே வந்து நிறைய அளவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், வீட்டு பணியாளர்கள் வந்து இந்தியாக்காரங்க வந்து நிறைய இருந்துட்டு இருந்தாங்க, ஏஷியன் ஒர்க்கர்ஸ் சொல்கிறாங்க. சரிங்களா, ஆசிய நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு தான் இப்போ பொதுவாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 2021 கடைசி வரை இருக்கிற புள்ளி விவரப்படி வந்து இதை மீறி வந்து ஒரு நேஷனாலிட்டிக்காரங்க குவைத்தில் வந்து அதிக அளவில் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அது யாரும் கிடையாது, சூடானி நேஷனாலிட்டி, சூடான் நாடுன்னு ஒரு நாடு இருக்குது. ஸோ அந்த நாட்டிலேருந்து இப்போ அதிக அளவில் வந்து நிறைய பேர் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸாக வந்துட்டு இருக்காங்க, கத்தாமா வேலைக்கு, இது இல்லாமல் வந்து டிரைவர் வேலைக்கு, ஹவுஸ் பாய் வேலைக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து வேலைகளுக்கு வந்து இப்போ வந்து குவைத்திங் வந்து இப்போ சூடானில் உள்ள அந்த மக்களை வந்து ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஏஷிய நாட்டை சார்ந்தவங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ சூடானிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குவைத்தி வீட்டில் வந்து வேலை பார்க்கறது வந்து அதிகரிச்சிட்ருக்கு. குவைத்திகளுமே வந்து இந்த மாதிரி சூடான் மக்கள் வந்து குவைத்தில் வேலை பார்க்கறது விரும்புகிறதா இந்த புள்ளி வரும்னு தெரிவிக்குது. பார்க்கலாம் வரக்கூடிய நாளில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு. எதுவாக இருந்தாலுமே வந்து காலங்காலமாக வந்து குவைத்தை பொறுத்த வரையுமே வந்து இந்தியாக்காரங்க தான் வந்து அதிக அளவில் வந்து டொமஸ்டிக் ஒர்க்ஸை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதில் ஏதாவது சேஞ்சஸ் வருதா என்ன அப்படின்னு. இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மற்றும் இந்த நியூஸை தமிழ் நண்பர்கள் ஒருவர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.